Hi all, welcome to SVNV React. அனைவருக்கும் வந்தனம். இஜீவிதத்திலே இவ்வீடியோவை காணும் அனைத்து மலையாள நண்பர்களுக்கும் என் இதயம் சார்ந்த அதாவது நம்ம சேனல்ல இருக்க தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸும் காண்டாகணும், இந்த வீடியோ பாக்குற மலையாள சப்ஸ்கிரைபர்ஸும் காண்டாவதுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க. தப்பா பேசாது, ஏன்னா நாங்க வந்து இன்னைக்கு மலையாள படத்தை தான் மறுபடியும் ரியாக்ட் பண்ண போறோம். அதுவும் வெயிட்டிங்ல இருக்கு இந்த படத்தை பாக்கிறதுக்கு. ஏற்கனவே இந்த படத்தை பத்தி நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். சோ என்ன படம் நீங்க சொல்லுங்க. மஞ்சுமேல் பாய்ஸ். அதுதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்மளோட பிருத்திவிராஜ் அவர்கள் நடிச்சு ரஹ்மான் சரோட மியூசிக்ல ரிலீஸ் ஆக போற படம் த கோட் லைஃப். சோ அது வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனிவே நம்ம எல்லாருக்குமே பிருத்திவிராஜ் ரொம்ப பிடிக்கும். தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பிருத்திவிராஜோட ஃபேன் கூட சொல்லலாம். ஸோ அவரோட படத்தோட ட்ரெய்லரை இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம். அண்ட் ஓகே, போலாமா வீடியோக்குள்ள குவிக்கா? எஸ். अंदर से कोई बाहर ना जा सके, अंदर से कोई बाहर ना जा सके। வேற லெவல். நான் நினைக்கிறேன் அவங்க ஆஸ்கர் கெயின் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஆஸ்கர் வாங்கின மியூசிக் டைரக்டர் அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் ரசில் பூக்குட்டி எல்லாருமே இருக்காங்க. அண்ட் படம் வந்து நாவல் பேஸ்ட் மூவி பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் அண்ட் டேரக்டரும் பெரிய ஆள் பிளஸி. ஸோ எனக்கு இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மரியான் ஞாபகம் வந்துச்சு. மரியான் படத்தில் எப்படி தனுஷ் வந்து அந்த டெசர்ட்ல இருப்பாரோ அதே மாதிரி ரஹ்மான் அவர் பீஜியம் போட்டிருக்காங்க. எனக்கு அந்த மரியான் படத்தோட வைப்ஸ் அதிகமாக கொடுத்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் இது வேற ஒரு கதையாக தான் இருக்கும். அண்ட் பிருத்விராஜா இந்த ஒரு கோணத்தில் பார்க்கறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, செமையாகவும் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி வேற லெவல் இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக கலர் கிரேடிங்கும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கே இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஏதோ ஆஸ்கருக்கு எய்ம் பண்ணி அவங்க எடுக்கிற ஒரு மூவி மாதிரி இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இதில் இருக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே. அமலா போல நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா சலார் படம் பண்ணாங்க இல்லையா, ட்ரெய்லரில் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் காமனாக விடுற மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டுமே நல்ல வியூஸ் போயிருக்கு. டூ டேஸ்லேயே 4.4 மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்கு, பெரிய விஷயம். ஸோ மார்ச் 20 ரிலீஸ் ஆக போகிற ஆடு ஜீவிதம் த கோட் லைஃப் படத்தை நீங்களும் பார்க்கறதுக்கு ரெடியாகுங்க. நாங்களும் கண்டிப்பாக இங்கே இருக்க தியேட்டரில் போய் பார்ப்போம். அண்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலில் பார்க்குற மலையாளம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நிறைய நாங்கள் வந்து மலையாளம் கண்டென்ட்டை வந்து நாங்கள் வீடியோ ரியாக்ட் பண்ணணுமா, வேறு ஏதாச்சும் பார்க்கணும் ஏதாச்சும் பண்ணணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். கண்டிப்பாக, ஏன்னா ரீசெண்ட் டைமில் நாங்கள் நிறையா மலையாள மூவிஸ் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் மிஸ் பண்ண சில படங்கள் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கே அது தெரியும். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் எஸ்பிஎன்வி ரியாக்ட்ஸ். பாய் பாய்.